Hello, good evening. இன்னைக்கு நம்ம ஒரு சாயா ஹெர்பல் சாயா செய்வோம். அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன், அது எப்படி செய்கிற முறையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இது கிராம்பு மூணு எடுத்துக்குவோம், அஞ்சு ஏலக்காய், பட்டை, கறிமுசாப்பட்டை, அப்புறம் இஞ்சி, அப்புறம் புதினா, துளசி, கற்பூரவல்லி. சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஏலக்காவும் பட்டையும் இஞ்சியும் எல்லாம் நல்லா நசுக்கிக்கணும். அப்புறம் நம்ம முதல் நசுக்கிக்குவோமே. பொடி பண்ணிக்குவோம், ஏலக்காய் பொடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டை வெட்ட பொடி பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இஞ்சி லைட்டாக கட்டிக்குவோம். இந்த கற்பூரவல்லி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்குவோம், ஏன்னா அது சாறு கொஞ்சம் அப்போ தான் கரைக்கும். ஓகே, இதெல்லாம் நெஞ்சு சளிக்கலாம் ரொம்ப நல்லது. கற்பூரவல்லி எல்லாம் மூலிகையது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோம், ஒன்றரை டம்ளர். ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம், தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய், நம்ம நசுக்கி வச்ச ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு, இஞ்சி இஞ்சியெல்லாம் போட்டுரும். இது கொத்தமல்லி இப்போ போ, இது கற்பூரவல்லி இப்போ போட வேணாம். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். சிம்மு கொஞ்சம் குறைச்சிக்குவோம். நல்லா வாசம் வருது. இப்போ கற்பூரவல்லி போடுவோம். கற்பூரவல்லி நெஞ்சு சளிக்கெலாம் ரொம்ப நல்லது, ஏலக்காயெலாம் ரொம்ப நல்லது, இருதயத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இந்தமாரி சாயா ஹெர்பலோட செஞ்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று உடம்புல வாயு இருக்கிறவங்க காற்று எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்.
ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா அது நல்லா கொஞ்சம் சுண்டி வந்தோடனே அப்புறம் 2 spoon டீ பவுடரு 2 spoon நல்லா கிண்டி விடுவோம். பவுடர் நல்லா வேக விடுவோம். டீ ரொம்ப திக்காக குடிக்கிறவங்க பவுடர் கொஞ்சம் ஒரு 2.5 spoon கூட போட்டுக்கலாம். லைட்டாக குடிக்கிறவங்க 2 spoon போதும். நம்ம வச்சிருந்த துளசி போடுவோம். புதினா புதினாலாம் நல்லா தலைவலிக்கு நல்லா தண்ணி போட்டு சுடுதண்ணியில் போட்டு புதினா தண்ணி குடிச்சோமா நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மைண்டுக்கு. புதினா நம்ம துளசி நிறைய நன்மை இருக்குது, மருத்துவ நன்மை. அதனால் நம்ம சும்மாவே சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி காலையில் வெறும் வயிற்றோடு குடித்தா கூட ரொம்ப நல்லது துளசி. ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடுவோம். நல்லா அந்த துளசி சாரம் புதினா சாரம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சர்க்கரை 1.5 கண்டி போடுவோம். அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சர்க்கரை குறைச்சி சாப்பிட்றவங்க 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பால் சேர்த்துக்குவோம். மாட்டுப்பால், காய்ச்சின பால், 1/2 டம்ளர் கொஞ்சம் லைட்டாக பொடி வரட்டும். காய்ச்சின பால் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அது கொதிக்க வச்சு எடுத்தது லைட்டாக கொதி வந்தோன்னு எடுத்துடலாம். பச்சை பால், காய்க்காத பால் தான் கொஞ்சம் கொதி நல்லா வரணும், இல்லைன்னா வயிற்று வலிக்கும். இது காய்ச்சின பால்னால கொஞ்ச நேரம் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னு இறக்கிடலாம். ஓகே, கொதி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம சாயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஓகே நம்ம சாயா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.